வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில ரொம்ப சிம்பிளா வாயில போட்டோடனே கரைஞ்சு போற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். சவுத் சைட்ல ரொம்ப ஃபேமஸான அசோகா அல்வா. சின்ன டம்ளர்ல வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கிராம் இருக்கும், ரொம்ப குட்டி டம்ளர்ல. இதை வந்து நல்லா செவக்கிற மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ரொம்ப முக்கியம், நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நீங்க எந்த கப்பால பாசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்ல தான் மற்ற மெஷர்மெண்ட்டும். அதே டம்ளர்ல 2 டம்ளர் சுகர். பருப்பு வந்து வெந்துச்சுன்னா கொஞ்சம் உபரி ஆகும், கோதுமை மாவும் போடுறோம். அதனால 1 இல்லைன்னா 1.5 டம்ளர் சுகர் போட்டா அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. 2 டம்ளர் சுகருங்கிறதே நல்லா ஒரு கரெக்டான அளவா இருக்கு. அதே டம்ளர்ல 1 டம்ளர் நெய், பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வெறும் பாசி பருப்பு மட்டும் செய்யும் போது அது வந்து ஒரு பொங்கல் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். கோதுமை மாவு சேர்த்து போது அது வந்து கொஞ்சம் அல்வா மாதிரி, அது மென்னு சாப்பிடறதுக்கு அல்வா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கோதுமை மாவு ஆட் பண்றது. முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, கலர் கொடுக்கறதுக்காக வந்து நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். நான் கலர் பொடி ஆட் பண்ண மாட்டேன். நீங்க இதுக்கு பதிலா கலர் பொடி ஆட் பண்றதுனாலும் ரெட் கலர் போட்டுக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஜாதிக்காய் பொடி, நட்மெக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொடி. ஏலக்காய் பொடி மாதிரியே இந்த பொடியும் சில சில ஸ்வீட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். கோதுமை அல்வா, அப்புறம் இந்த மூங் தால் அல்வாவுக்குலாம் இந்த நட்மெக் பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். அடுத்த பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு சமைச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல அளவா தண்ணி வச்சுக்கலாம். 4 விசிலுக்கு நல்லா கொழைய வேக வச்சுக்கலாம். நல்லா கொழைய வெந்துருச்சு. இதை வந்து ஓபன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சுன்னா கரண்டிலே நல்லா மசிஞ்சு வந்துடும். சும்மா ஒரு 2 ஸ்பூன் சூடான பாலில் ஒரு 2-3 பிஞ்ச் குங்குமப்பூ போட்டு வச்சிருக்கேன். அந்த சூடான பாலில் போட்டால் அது நல்லா கரைஞ்சி வந்துட்டு கலர் கொடுக்கும். அதுக்காக நெய்யில் 1/4 கப் போல இதில் ஆட் பண்ணிட்டு முதல்ல இந்த கோதுமை மாவை இந்த நெய்யில் போட்டு பச்சை வாசம் போக நல்லா வறுத்துக்கலாம். அடுப்ப மீடியமா வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இது செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கோதுமை மாவு நல்லா செவந்து வந்து வாசம் வரும்போது இந்த மசிச்சு வச்ச பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்ப நல்லா ஸ்லோல வச்சுக்கோங்க. பருப்பையும் வந்து இந்த நெய்யில வந்து நல்லா ஒரு வாசம் வர அளவுக்கு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இப்படியே பண்ணீங்கன்னா அது நல்லா ஒரு வாசம் வரும். அதே சமயத்துல இந்த பருப்பு ஏதாவது 1-2 இருந்தா கூட மசிஞ்சுக்கிட்டு வந்துடும் நல்லா. நெய் பத்தலைன்னா அப்பப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி இதையும் வந்து ஸ்லோ ஃபிளேம்ல பரட்டி விட்டதுக்கு அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே கொஞ்சம் இலகி கொடுத்து வரும். இப்போ கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு அப்படியே கலரிட்டே இருக்கலாம். இப்போ வந்து கலர் கொடுக்கறதுக்காக இந்த குங்குமப்பூ பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹை மீடியமா வச்சு அப்படியே கலரிட்டே இருங்க. இடையில வந்து அடி புடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்ப ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே கலரலாம். நல்லா இழுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் அடியில புடிக்கிற மாதிரி இருக்கு இந்த சைடு எல்லாம். அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு இது வந்து இங்க திருவையாறு சைடு வந்து அசோகா அல்வான்னு சொல்லிட்டு சவுத்ல ரொம்ப ஃபேமஸ். நார்த் இந்தியன்ஸ் வந்து இதே வந்து மூங் தால் அல்வான்னு சொல்லிட்டு வறுத்த பாசி பருப்பை வேக வைக்காம அதை பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பாலில் வேக வச்சு அல்வா செய்வாங்க. அது மூங் தால் அல்வான்னு சொல்லுவாங்க. இதே இன்கிரீடியன்ஸ் தான், ஆனா வந்து அந்த குக்கிங் மெத்தட் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி வரும். இது வந்து வேக வச்சு பண்றது, அது வந்து பாசி பருப்பை பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பவுடரை வந்து பால்லயே வேக வச்சு பண்றது. இப்ப நல்லா ஒட்டாம சேர்ந்து வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி கோதுமை அல்வாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கண்ணாடி பதமா வந்துருச்சு. இப்ப இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நெய்ல தேவையான அளவு முந்திரி பருப்பு வறுத்து இதுல கொட்டிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 பிஞ்ச் ஜாதிக்காய் நட்மெக் பொடி கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியா ஒரு கேசரி பண்ற அளவுக்கு தான் டைம் எடுக்கும். நீங்க வந்து இதை தீபாவளி ஸ்வீட்டாவும் பண்ணலாம். தீபாவளி அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு கேசரி கலர்றதுக்கு பதிலா இந்த அசோகா அல்வாவை டக்குன்னு பண்ணிடலாம்.
செஞ்சு பாருங்க, ஹாப்பியா உங்க தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் கௌரி சமையலறை சார்பா அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்.